திமுக ஆட்சிக்கு வந்தால் நாட்டையே பட்டா போட்டு விடுவார்கள், கொள்ளையடிப்பதில் திமுகவினர் மன்னர்கள் என மதுரை மேலூரில் தேர்தல் பரப்புரையின் போது எடப்பாடி பழனிசாமி பேசினார். மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் முன்பு அதிமுக வேட்பாளர் பெரிய புள்ளானை ஆதரித்து தமிழக முதலமைச்சரும் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கிராமம் சூழ்ந்த பகுதியான மேலூர் ஏற்றம் அடைய வேண்டும் என பலமுறை தற்போதைய வேட்பாளர் பெரிய புள்ளான் கோரிக்கை மனுவை என்னிடம் அளித்தவர். விவசாயிக்கும் நாட்டு மக்களுக்கும் என்ன தேவை என்பதை நாங்கள்தான் செய்து வருகின்றோம். விவசாயும் ரவுடியும் ஒன்னா விவசாயி கொச்சைப்படுத்தி ஸ்டாலின் பேசுகின்றார். நான் விவசாயி என்று கூறும் போதில் ஸ்டாலின் பொங்கி எழுகின்றார். மேலும் நாட்டின் முதுகெலும்பு விவசாயி ஸ்டாலின் விவசாயிகளை கொச்சைப்படுத்தி பேசினால் எதிர்க்கட்சி கூட அவருக்கு கிடைக்காது. வீடு மற்றும் நிலம் இல்லாத ஏழைகளுக்கு சொந்தமாக காங்கிரீட் வீடு கட்டி தரப்படும் என பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பின் போது எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தில் ஏராளமான அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டுல தமிழ் வழியில அழைத்து வருகிறார்கள்.